ஐபிசி பி சி தமிழ் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் விகாராதிபதி மொரந்தட்டுவே ஆனந்ததேரர் தேரர் இலங்கை சீனாவின் கொலனியாகவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று போர்ட் சிட்டி ஆணைக்குழு சட்டம் எதிராக சில தினங்களுக்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கூறியிருக்கின்றார் தேர்தலை நட சட்டம் உள்ளிட்ட விடயங்களில் கடுமையான கருத்து மோதல்கள் இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவை தொடர்பாகவும் தான் இந்த உண்மையின் அலசலின நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கொரோனா வைரஸ் பரவலும் அதனுடன் தொடர்பு பட்ட எரிப்பு விவகாரம் போன்ற நெருக்கடிகள் இல்லை என்றால் நாட்டில் பாரிய அபிவிருத்திய அரசாங்கம் நிகழ்த்தியிருக்கும் என்ற தோரணையிலேயே ஆளும் கட்சியினர் கருத்துக்களை வந்து தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆளும் குடும்பத்துக்குள் கூட்டு கட்சிகளுக்கு இடையிலும் உள்ளக புகைச்சல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அரசியல் நோக்கங்கள் ஆராய்ந்து கூறியிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையான பொற்காலம் போல இது அமையுமா என்பதில் அப்போதே பல சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் முன்னர் நாங்கள் குறிப்பிட்டிருந்தது போல இந்த கோவிட் நைன்டீன் நெருக்கடி தான் ஏனைய விவகாரங்களை எல்லாம் தற்காலிகமாக மறைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது இப்போது படிப்படியாக புலனாக தொடங்கி இருக்கின்றது இதனால் தேசிய அரசியலில் பலமானதோர் அதிர்வு உணரப்படுகின்றது என்பதை மறைக்க முடியாது ஆளும் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை என்பதை எப்படியோ சமாளித்து விட்டார்கள் இருப்பினும் அதைவிட பெரிய சிக்கலான அரசியல் குழப்பங்கள் இப்போது தேசிய அரசியலில் முன்னுக்கு உள்ளது என்றுதான் கூற முடியும் குறிப்பாக மாகாண சபை முறைமை மாகாண சபைகளுக்கு தேர்தலை நடாத்துதல் கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டம் மூலம் உள்ளிட்ட விடயங்களில் கடுமையான கருத்து மோதல்கள் எல்லாம் வந்து இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இவற்றுக்கெல்லாம் அரசாங்க தரப்பில் இருந்து கடும் தொணிகளில் விளக்கம் அளிக்கப்படுகின்றமையும் பல்வேறு விமர்சனங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன இந்த குழப்பங்கள் முன்னப்போதும் இல்லாத ஒரு நே ஒரு பரிணாமத்தை எடுத்திருப்பதாக தெரிகின்றது ஆளுங்கட்சி அவர்களை விமர்சிக்கும் அரசியல்வாதிகள் பௌத்த தேரர்கள் என முத்தரப்பினர்களுக்கு இடையிலான ஒரு முக்கோண முறுகலாக இந்த குழப்பங்கள் உருமாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கும் கத்தோலிக்க மக்களுக்கு நிலைநாட்டுவதற்கும் அரசாங்கம் கடுகதியில் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இது பாராட்டத்தக்க ஒரு விடயமாகும் ஆனால் உண்மை குற்றவாளிகளை கண்டறியாமை தொடர்பில் கத்தோலிக்க சமூகம் கடும் அதிருப்தி அதிருப்தியூற்றுள்ளது அரசாங்கம் என்னதான் வியாக்கினம் கூறினாலும் பேராயரின் கருத்துக்கள் கத்தோலிக்க சமூகத்தின் மனநிலையை படம் பிடித்து காட்டுகின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன மே மேதின கூட்டங்களை தனித்தனியாக நடத்த இருப்பதாகவும் மாகாண சபை தேர்தலில் தன்வழியில் பயணிக்க இருப்பதாகவும் பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதையடுத்து மாகாண சபை தொடர்பான சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கு அரசாங்கம் பெரிதும் விரும்பியது விரும்புகின்றது ஆனால் இந்தியாவின் அழுத்தம் காரணமாகவும் வேறுபல நடைமுறை சிக்கல் காரணமாகவும் மாகாண சபை முறைமையை முற்றாக நீக்க முடியாத யதார்த்த நிலை காணப்படுகின்றது எனவே புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வந்து அதில் சூட்சமாக ஏதாவது ஏற்பாட்டை கொண்டு வருவோம் என்று ஆட்சியாளர்கள் நினைத்தாலும் இப்போது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு ஒன்றை சில மாதங்களுக்குள் கொண்டு வருவது இலகுவான காரியமாகவும் தெரியவில்லை ஆனால் இதுவரையில் மாகாண சபை தேர்தலை இழுத்தடித்து கொண்டு செல்லவும் முடியாது சரி தேர்தலை நடத்துவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் வந்தாலும் எந்த முறையில் நடத்துவது என்பது அடுத்த பிரச்சனையாக காணப்படுகின்றது இதற்கிடையில் மாகாண சபை முறைமையை முற்றாக நீக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் துறவிகளும் கடுமையான அழுத்தங்களை பிரோகித்து வருகின்றார்கள் அத்துடன் தேர்தலை வேண்டாம் தோல்வியை சந்திக்க விரும்பினால் நடத்துங்கள் என்று இன்னும் ஒரு தேரர் கருத்துக்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் தேர்தலை நடத்த வேண்டாம் என்று கூறுவதற்கு பின்னணியில் பிரதானமாக இரு காரணிகள் இருப்பதாக ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று வெற்றி பெற்றிய நிச்சயமின்மை என்று கூறலாம் இரண்டாவது மீண்டும் சபை முறைமையை உயிர்ப்பிப்பதாவது என்று சொல்லி கூறலாம் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தில் இதுவரை நடைமுறைப்படுத்தாத விடயங்கள் காணி காவல்துறை அதிகாரம் பற்றிய அழுத்தங்கள் எழலாம் ஒரு ஒரு இங்கு இங்கிருக்கின்றது இப்படியான சிக்கல்களுக்குள் அரசாங்கம் மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில இது போதாது என்று சொல்லி இப்போது கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு பற்றிய விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது கொழும்பு துறைமுக நகரை கிட்டத்தட்ட சீனாவின் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கு எடுக்கப்படும் எல்லா விதமான முயற்சிகளும் கடுமையான விமர்சனங்கள் உள்ளாகியுள்ளன இது தனிநாட்டுக்கு சமனானது என்றும் சீனாவின் கொலனியாகுவதற்குள் கொண்டு வர முயற்சி என்றும் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன அண்மை காலமாக கிழக்கு முனையத்தையும் அதே போன்று துறைமுக நகரையும் மையமாக வைத்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அதிகார போட்டிக்குள் இலங்கை சிக்கி திணறுவதன் ஒரு வெளிப்பாடாகவும் இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கொழும்பு துறைமுக நகர்திட்டமானது தனி நாடு வழங்குவதற்கு சாதகமான ஒன்று என்று முன்னாள் நீதி பௌத்த துறவிகளோடு நெருக்கமான உறவை கொண்டவருமாக அடையாளப்படுத்தப்பட்டவருமான விஜயதாச ராஜபக்ஷ அமைச்சர் வந்து இவ்வாறு வந்து ஒரு ஊடகங்களை அழைத்து அவர் தம்மை ஜனாதிபதி அச்சுறுத்தல் தோணியில் தொலைபேசியில் உரையாடியதாக பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார் இது பெரும் பிரளயத்தை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது முன்னதாக துறைமுக திட்டம் அதற்கான சட்டம் மூலம் சீன கொலனித்துவம் மேலோங்குவதற்கான வழிவகுக்கும் என்று இந்த முரந்தட்டுவ ஆனந்த தேரர் வந்து கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ஜனாதிபதி அச்சுறுத்தியதாக விஜயதாச கூறியதும் இவ்விவகாரம் கொதிநிலையை அடைந்துள்ளது என்று ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது பல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அச்சுறுத்தலால் எம்மை அடக்க முடியாது தேவை ஏற்படின் வீதிக்கு இறங்குவோம் என்று ஆனந்த தேரர் வந்து அஹ் எச்சரித்திருக்கின்றார் வேறு பலரும் துறைமுக நகர சட்டம் மூலத்துக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து வெளியிட்டு வருகின்றார்கள் அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் பத்தொன்பது மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றன அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கு ஜனாதிபதி அச்சுறுத்தல் விடுக்கவில்லை மாறாக தெளிவுபடுத்தினார் என்றும் ஆளந்தரப்பு வந்து பல கருத்துக்களை வந்து கூறி வருகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது துறைமுக நகர் சீனாவின் கொள்கைத்துவத்துக்குள் வராது என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆயினும் எதிர்ப்பு குரல்கள் அடங்கிய மாதிரி தெரியும் இல்லை அரசியலில் அல்லது ஆட்சியில் இவ்வாறான நெருக்கடிகள் வருவதே எதிர்ப்புகள் ஏற்படுவதும் சது சர்வ சாதாரண ஒரு விடயமாக இருக்கின்றது கோவிட் நைன்டீன் நெருக்கடிகளுக்கு பின்னரான காலத்தில் இவ்வாறான சவால்களை எதிர்பார்க்கிறாத அரசாங்கம் சற்று தடுமாறுவதும் ஆச்சரியமானதாக அல்ல ஆனால் இதுவரை காலமும் எதிரியே ஆளுந்தெரப்பையே விமர்சித்து வந்த நிலையில் இப்போது உள்ளக குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன உள்ளக குழப்பங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அரசாங்கத்துக்குள் உள்ள ஆக்களுக்குள் விமர்சனங்கள் முன்வைப்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விடியமாக காணப்படுகின்றது மிக முக்கியமாக பிக்குகள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கான காரணம் ஏதுவாக இருந்தாலும் அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓர் அறிகுறி அல்ல இலங்கையின் கடந்த கால வரலாற்றை தெரிந்தவர்கள் இத்தகைய சூழலை நன்கு அறிந்தவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் வெற்றிக்கு பின்னால் துறவிகளுடன் தொடர்பில் இருந்த சக்திகள் இருந்தன என்பது நாடறிந்த ஒரு விஷயமாக ஒரு விடயமாக காணப்படுகின்றது எது எவ்வாறாயி இருப்பினும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண்பதற்கோ கொதிநிலையை அலட்டி இந்த பரபரப்பு தன்மையை சற்று தணிப்பதற்கோ ஆளும் தரப்போ ஏனைய கட்சிகளோ முயற்சிகள் எடுப்பதாக தெரியவில்லை பல அரசு அரசியல்வாதிகளும் ஆளும் எதிர்த்தரப்பிலும் சிலர் பரஸ்பரம் எதிர்வினையாற்றுவதிலும் தம்மை நியாயப்படுத்துவதிலும் தாம்பிடித்த முயலுக்கு மூன்று கால என்று அஹ் நிரூபிப்பதிலும் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை அக்கறையை காட்டுகின்றது போல் தோணுகின்றது நாட்டின் நலனுக்காக வெளிப்படுத்த வேண்டிய தேவை கடுமையாக உணரப்படுகின்றது அரசியல்வாதிகள் அரசியல்களுடைய சண்டைகள் குளிப்பறிப்புகளில் மக்கள் வந்து அங்கு பாதிக்க கூடாது என்று என்பது வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இங்கு வந்து காணக்கூடியதாக ஒன்றியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளில் மக்களுடைய மக்கள் அதற்குள் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி இப்படியான பல விடயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசியல் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன ஆனால் இருப்பினும் இன்று அவர்களே ராஜபக்சர்களுக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகின்ற சூழ்நிலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோடாபய ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வெற்றியும் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் ராஜபக்சர்கள் பெற்றுக்கொண்ட பெரும்பான்மை பலமும் இனி அசைக்க முடியாத ஆட்சி அதிகாரத்தில் ராஜபக்சர்களின் ஆட்சி அமையும் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இந்த விம் கலியத் தொடங்கி இருப்பதாகவே நாட்டு மக்கள் உணர்வதாக தெரிகின்றது தரப்புக்குள் அதிகார போட்டிகள் ஒரு பனிப்போராகவே உருவெடுத்துள்ளதையும் ஆளுங்கட்சிக்குள் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து நின்று இழுபறி படுவதையும் வந்து இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழலில் கொழும்பு காலி முகத்திடலில் அருகே கடலுக்குள் சீனா போர்ட் சிட்டி என்ற துறைமுக நகரை தனியே நிர்வாகம் செய்வதற்காக ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதற்கான சட்டம் மூலமும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது ஆளுந்தரப்புக்குள்ளும் ஆளுந்தரப்புக்கு ஆதரவானவர்களிடமிருந்து எதிர்த்தரப்பினர்களிடமிருந்தும் கடும் எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது அத்துடன் சீனாவிடம் நாட்டை விற்க போகின்றார்கள் சீனா கொலனி ஒன்று இங்கு உருவாக்கப்பட போகின்றது இலங்கையின் இறைமையும் ஆட்புல ஒருமைப்பாடுகளும் பாதிக்கப்பட போகின்றது என்ற ராஜபக்ஷங்களின் தாரக மந்திரங்கள் இன்று ராஜபக்ஷகளுக்கு எதிராக ராஜபக்ஷகளுக்கு ஆதரவு ஆதரவு தளத்திலேயே வந்து முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் ஒரு முக்கிய குரல்தான் முரந்தட்டுவே ஆனந்த அவரை தாண்டி ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜயதாச ராஜபக்ஷவின் குரலும் போர் சுட்டி ஆணைக்குழு சட்டமூலத்துக்கு எதிராக பலமாக ஒழிக்கின்றது இதன் விளைவாகத்தான் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ஷ தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு அவரை அஹ் மிரட்டியதாகவும் என்று சொல்லி விஜயதாச ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு வேண்டி காவல்துறை அதிபருக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதனையும் தாண்டி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் இந்த சட்டமூலத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றன அரசியல் ரீதியிலான எதிர்ப்பு ஒரு புறம் வலுக்க மறுபுறத்தில் ஏறத்தாழ பத்தொன்பது மனுக்கள் போர்ட் சிட்டி சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மனுக்களின் பொதுவானதும் சுருக்கமானதுமான வேண்டுகோள்களுக்காக குறித்த சட்டமூலத்தை இதே வடிவத்தில் நிறைவேற்ற வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு சர்வதேன வாக்கெடுப்பு ஒன்றில் மக்களின் ஒப்பளும் அவசியமானது என்று உயர் நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என்று அமைகின்றது இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் சார்பில் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது இந்த விடயத்தில் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது ஐந்து நீதியரசர்களை கொண்ட அமர்வில் முன்னிலையில் குறித்த மனுக்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து சட்டமூலத்தின் மூலத்தின் அரசியல் அமைப்பினுடனான இணைப்புகள் பற்றி உயர் நீதிமன்றம் தங்களுடைய தீர்மானத்தை விரைவில் சபாநாயர்களுக்கு அனுப்பி வைக்கும் என்பது போல் எங்களுக்கு தெரிகின்றது சரி எப்படி இருந்தாலும் அரசியல் ரீதியாக ராஜபக்ஷகளின் ஆதரவாளர்களை ராஜபக்ஷ அரசாங்கத்துக்குள் முன்வைத்துள்ள போர்ட் சிட்டி சட்டமூலத்தை எதிர்க்க காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி வந்து இங்கு எழும்புகின்றது இரண்டு பிரதான காரணங்கள் இருக்கின்றதாக நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இங்கு வந்து ஒவ்வொருவர்களுக்குள் ஒவ்வொருவர் போட்டி ஏற்படுகின்றது அதிகார போட்டி என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இப்படித்தான் எங்களுடைய நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது கொரோனா காலம்